ஜனாதிபதியும் பிரதமரும் கேட்டுக்கொண்டால் அமைச்சர் பதவியை துறக்க தயாராக இருக்கின்றன என அமைச்சர் ரிஷாத் பதுதீன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் அமைச்சர் ரிஷாட் பதுதீனுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன தீவிரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய நபர்களின் பின்னணியில் இவர் இருந்துள்ளார் என்றும் இது தொடர்பில் அவருக்கு எதிராக இதுவரை எதுவித நடவடிக்கையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சுமத்தியே மஹிந்த தரப்பினர் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பேரணியை முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இது தொடர்பில் அமைச்சர் ரிஷார்ட் பாதுதின் கருத்து வெளியிட்டுள்ளார் தன்மீது எதிரணியினரால் சுமத்தப்பட்டுள்ள பத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் அவர் நீண்ட விளக்கம் அளித்துள்ளார் தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடையவரை விடுவிக்குமாறு கோரியதாக தளபதி குறிப்பிட்டது தற்கொலையாளிகளான சகோதரரின் தந்தை இப்ராஹிம் ஹாஜாருடனான உறவு குறித்து வெளியான செய்திகள் குறித்தும் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் விளக்கம் அளித்துள்ளார் அதற்கமைய அந்த குற்றச்சாட்டுக்களை அமைச்சர் ரிஷாத் மறுத்துள்ளார் மேலும் ஜனாதிபதி பிரதமர் கேட்டுக்கொண்டால் உடனடியாக பதவி விலக்க தயாராக இருப்பதாகவும் தனது கட்சியின் இரண்டு பிரதி அமைச்சர்களும் பதவி விலகி அனைவரும் பின்வரிசையில் இருக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தனக்கெதிராக கருத்து தெரிவிப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் நிரோஷன் பெரேராவின் கருத்து கவலை அளிப்பதாகவும் அது பிரதமரின் கருத்தைப் போலவே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்